அதிரசம் செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப், அதை எடுத்து நல்லா கழுவி 2-3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டியில் இதை எல்லாத்தையும் போட்டு தண்ணியை மட்டும் வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியை வந்து இப்படியே ஒரு மணி நேரம் இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே கீழே வடிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் நல்லா ட்ரை ஆயிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் எடுத்து இந்த பச்சரிசியை வந்து போட்டு மாவு மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சல்லடை எடுத்து அதில் அந்த அரைச்ச மாவை போட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதிரசம் செய்கிறீங்கன்னா ஒரு கப் அரிசி எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வர்ற மாதிரி நம்ம சலித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு சலிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சம் இது வந்து குறைன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் சலிக்கிறப்ப வர்ற அந்த குறை மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த மாவு அளவுக்கு நீங்கள் திரும்ப நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம குறைன்னு இருக்கிற அந்த மாவை போட்டு திரும்ப கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ அந்த அரைச்ச மாவையும் எடுத்து திரும்ப நம்ம சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுமே ஈக்குவலாக ஒரே மாதிரி ஃபைனாக இருக்கிற மாதிரி சலிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம், அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு நான் 1/4 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு பாகு வர்ற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். நான் 1 கப் அரிசி எடுத்ததுனால 1/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிட்ருக்கு, பாகுபதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. ஒரு கம்பி பதம் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா 1 கம்பி பதம் அப்படின்னு அர்த்தம். இதோட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதெல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டோம். அதிரசம் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இதை இப்போ உடனே அதிரசம் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு ஏர் டைட் பவுலோ எதில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே நம்ம விட்டுறணும். 24 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 நாள் ஆயிடுச்சு, இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அதிரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் மாதிரி நீங்கள் உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். 4-5 பால் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட எப்போ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதிரசம் சுட்டுக்கலாம். நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கிறேன். பட்டர் ஷீட்டில் வந்து நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டைகளை போட்டு நல்லா அதை தட்டி விட்டுக்கலாம். ஒரு ஏதாவது கிண்ணம் வச்சு நீங்கள் அதை ஈவனாக ஃப்ளாட் பண்ணிடுங்க.
பண்ணிவிட்டு நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம மெதுவடைக்கு போடுற மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு ஒரு அதிரசமாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வச்சு இதை நம்ம பொரிக்கலாம். நல்லா ஒரு சைடு வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம். அதிரசம் ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு நல்லா. நான் சின்ன சின்ன அதிரசங்களாக செஞ்சு நான் இப்போது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். நீங்கள் மாவு மட்டும் ரெடி பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு நாள் மட்டும் வெளியில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ ஒரு வாரம் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் அதிரசம் பொரித்து சூடாக சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.